ப்ரொஜெக்டர் பற்றி சொல்லுங்கள். ப்ரொஜெக்டர் பற்றி ப்ரொஜெக்டரில் என்னென்ன வெரைட்டி இருந்து ப்ரொஜெக்டரில் வந்து ப்ரொஜெக்டர் அப்படியே சொல்லுவாங்க. சொல்லுங்கண்ணே அப்படியே கண்டினியூவாக போயிட்டே இருக்கான். அதில் ரெண்டு பிரம்மாண்டங்களை வச்சு நான் ஒரு 1000 வீடியோ பண்ண போகிறேன். 1000 வீடியோஸ் ஒன்று இல்லை எல்லாம். ஏன்னா 1.5 நேரம் வீடியோ என்னும்போது எல்லோரும் பார்க்கறதுக்கு கொஞ்சம் குச்சத்தான் போடுறதாலும் போனேன். 1.5 நேரம் சீரியல் பார்க்கலாம். அந்த நேரத்துக்கு நீங்கள் நின்றுட்டீங்க. அதுக்கு தான் நாங்கள் 5 நிமிஷம் வீடியோ, அதுக்கப்புறம் 7 நிமிஷம் வீடியோ, 10 நிமிஷம் வீடியோ, கொஞ்சம் மெசேஜ் ரொம்ப முக்கியம், கொஞ்சம் டீட்டெயிலாக சொல்லணும்னா ஒரு 15 நிமிஷம். அந்த மாதிரி போனது தானே டீட்டெயிலாக சொல்ல முடியும். சரி, நான் பல நான் அறுக்கலை. அண்ணனை பற்றி உங்களுக்கு தெரியும், சொல்ல வேண்டாம். ஹரிஹரன் அண்ணன், விஜய் அண்ணன் இயக்குநர்கள், வருங்கால எதிர்கால இயக்குநர்கள். இப்போ அண்ணங்க ரெண்டு பேரும் ப்ரொஜெக்டர் இல்லை, அந்த காலத்தில் ப்ரொஜெக்டரில் தானே எல்லா படமும் நம்ம பார்த்தோம். அதை பற்றி ரொம்ப அழகாக ரொம்ப தெளிவாக உங்களுக்கு புரியல ஸ்லங்கில் சொல்ல போகிறாங்க. ஓகேவா? கம் வி கோ இன்சைட் டு தி வீடியோ. எல்லாருக்கும் வணக்கம். இப்போ வந்து இந்த வீடியோவில் வந்து நாங்கள் ப்ரொஜெக்டர் பற்றி பேசுகிறோம். ப்ரொஜெக்டரில் என்னென்ன வகை, அதை எப்படி இது பண்ணுறது, அதை பற்றி அண்ணன் சொல்ல போகிறாரு. இப்போ அண்ணன்ட்ட போவோம். அண்ணன், ப்ரொஜெக்டர் பற்றி வணக்கம் சார். ப்ரொஜெக்டர் வந்து ஐட்டமும் ப்ரொஜெக்டரு, அப்புறம் சூப்பர் ஐட்டமும் ப்ரொஜெக்டரு. ஐட்டமும் என்னென்னா, ஐட்டமும் சூப்பர் ஐட்டமும் ஒரே மாதிரி தான், ஃபிலிம்லாம் ஒன்றா தான் இருக்கும். ஓகே. ஆனால் சவுண்டு வந்து ஐட்டமில் சவுண்ட் இருக்கும், சவுண்ட் இருக்காது, சைலண்ட் தான் இருக்கும். சூப்பர் ஐட்டமில் வந்து ரெண்டு வகையாக வந்து ஆப்டிக்கல் ட்ராக் ஒன்று, மேக்னெட்டிக் ட்ராக் ஒன்று. மேக்னெட்டிக் ட்ராக் வந்து டேப் ரிகார்டர் பயன்படுத்துகிற ஹெட்டு மாதிரி, நிறைய பேர் டேப் ரிகார்டர் மாதிரி தான், அதில் ஃபெராக்ஸ் ஃபெராக்ஸ் ஆக்சைடு தான் மேக்னெட் கொடுத்துருப்பாங்க ஒரு பக்கத்தில். அது வந்து ஒரு சவுண்ட் ட்ராக் வச்சு அதை பயன்படுத்துகிறப்பட்டிருக்கும். நெக்ஸ்ட்டு வந்து ஆப்டிக்கல் ட்ராக் வந்து 35mm சவுண்ட் ட்ராக் இருக்கிற ஆப்டிக்கல், அதே மாதிரி அது ஒரு ஆப்டிக்கல் எடுத்து பயன்படுத்தியிருப்பாங்க. அதெல்லாம் நான் பார்த்துருக்கேன், சர்வீஸ் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் 16mm 9.5mm ஒன்று வந்து ஃபிலிம். 9.5mm ஒரு ஃப்ரேமுக்கும் ஒரு ஃப்ரேமுக்கும் இடையில் ஓல்டு இருக்கும், பர்ப்ரேஷன். இந்த பர்ப்ரேஷன் தான் வந்து ஃபிலிமை வந்து நகர்த்தத்துக்காக ஒரு வழி. முதல்ல வந்து அதை வந்து அந்த வந்து பர்ப்ரேஷன், அதை ஓலெலாம் கையிலேயே போட்டிருக்காங்க சார். ஆயிரக்கணக்கான ஓலை கையில் போட்டு அதுவும் அந்த டெக்னாலஜிலாம் பார்க்கும்போது எப்படி அவங்க இன்றைக்கி வந்து டிஜிட்டல் தான் கண்ணெல்லாம் எடுத்து படம் பண்ணுறாங்க, ரொம்ப எளிமையாக போயிடுச்சு. அது அந்த ஃபிலிம் எடுத்து ஓட்டுறதுக்கு அவ்வளோ தூரம் கஷ்டம்லாம் போட்டு ஒவ்வொரு அட்வான்ஸ் டெக்னாலஜிலாம் பண்ணியிருக்காங்க. அது 9.5mm. அப்புறம் வந்து 16mm. இந்த 9.5mm சவுண்ட் ட்ராக் கிடையாது, 16mm வந்துச்சு. 16mm ஆப்டிக்கல் ட்ராக்கு, மேக்னெட்டிக் ட்ராக்கு, ஸ்கோப்பும் வந்துடும். ஸ்கோப்புன்றது வந்து லென்ஸை மாத்திரம் தான், ஆர்டினரி 16mm இருக்கும். அந்த 16mm வந்து ஒரே படம் போயிருக்கும். நெக்ஸ்ட் நம்ம வேறு ஸ்கோப் போனோம்னா அதுக்கு வந்து லென்ஸை மாற்றணும். ஸ்கோப் லென்ஸ் போட்டோம்னா ஸ்கோப்பாக படம் பண்ணிக்கலாம். அப்படி தான் நமக்கு வந்து 35mm வந்துருக்கு. நெக்ஸ்ட்டு வந்து 35mm. 35mm வந்து ஃபஸ்ட்டு வந்து சைலண்ட் தான் வந்து முதல் ஆரம்ப காலத்தில். 1914லாம் வந்து இந்த சிட்டி லைட்டுன்னு ஒரு படம், அதெல்லாம் ஆமாம், அதெல்லாம் வந்து சைலண்ட்ல நிறைய படம் வந்துருக்குது. அதுக்கப்புறம் வந்து நெக்ஸ்ட்டு வந்து இது வந்து 1927 வந்து சவுண்டு வந்து சவுண்டு வந்தவங்க மொத்தமாக ஒரே ட்ராக் வந்து ஆர்டர் ட்ராக் வந்து பயன்படுத்தலாம். படம் மாதிரி தெரியும், அது படம் மாதிரியே நம்ம ஸ்டேட்டில் பார்க்குற மாதிரியே தெரியுமா? தெட்டெல்லாம் இல்லை, ராவாக இருக்கும். எடிட்டிங் பண்ணுறது நம்ம பார்த்துருவோம். அதுதான் அது மட்டும் எடிட்டிங் பண்ணுறது நமக்கு தெரியும். தெரியும், நம்ம என்ன பண்ணியிருக்கோம், தவறு பண்ணியிருக்கோம், சரியாக பண்ணியிருக்கோம் தெரியும். தெரியும், படம் பார்த்துருவோம். படம் பிக்சர் நம்ம எப்படி தட்டலாம் இதில் பார்க்குறப்போ அந்த மாதிரி தெரிஞ்சு தான் பார்க்குறோம். அது வந்து வீவரம்னு சொல்லிட்டு தான் பண்ணாங்க. அப்புறம் கத்தி ஃபேமிலியில் வீவரம் இருக்குது,
மூவியாலாவும் இருக்கு, அதை நம்ம சொன்னோம் இல்லையா? ஆமாம், ஏற்கனவே நம்ம மூவியாலா பற்றி பேசியிருக்கோம். ஆமாம், தட்டி பேர் வந்து ஆர்டினரி தான் இருந்து ப்ராக்டிஸ். அதுக்கப்புறம் ஸ்கோப் பண்ணாங்க. ஸ்கோப் பற்றி சொல்லுங்கண்ணே. ஸ்கோப் பற்றி வந்து ராஜராஜ சோழன் படம் தான் நம்ம தமிழ்நாட்டில் ஃபஸ்ட்டு படம். 70mm படம். ஆமாம், 70mm இல்லை, ஸ்கோப். ஸ்கோப் ஸ்கோப் ராஜராஜன் சோழன். இப்போ 70mm படம் முதல் படம் வந்து ஷோலேவா? ஆ, சோலே. அது நான் அப்புறம் சொல்கிறேன். ஆ, சொல்லுங்க. இப்போ வந்து சொல்லுங்க, ஃபிலிம் வந்து ப்ராசஸிங்னு சொல்லுவாங்க. அது ஆமாம், அதை பற்றி கொடுக்குறேன். ப்ராசஸிங்கிறது வந்து லேபில் வந்து கழுவுறது, அதை இது பண்ணுறது, பிரிண்ட் போடுறது, ரிடியூஸ் பண்ணுறது, அதெல்லாம் வந்து ப்ராசஸிங் இருக்காங்க. ப்ராசஸிங் வந்து அங்கே தான் நடக்கும், இல்லை லேபில் தான் நடக்கும். ஆமாம், பிரசாத் வேறு பிளாக் அண்ட் ஒயிட் இதெல்லாம் இருந்து பூமாட்டெலாம் ஒருத்தர் வச்சுருந்தாங்க. மெட்ராஸ் சினி லேபில், மெட்ராஸ் சினி லேபில் ஒன்று இருந்தாங்க. அப்புறம் வந்து அது பிளாக் அண்ட் ஒயிட் ஜெமினி தான் ஃபேமஸ். ஆமாம், ஜெமினி தான் ஃபேமஸ். ஜெமினி பிரசாத் என்ன பிரசாத் சந்திரலேகா படம் பத்தி கொஞ்சம் சொல்லுங்களேன், எப்படி எடுத்திருப்பாங்க? ஏன்னா பிரம்மாண்டமா இருக்கும். ஆமா சார், அது வந்து அந்த முரசு மைக்கேல் ஜாக்சன் படம் ஒரு சாங் ஒன்று இருக்கும், அந்த பாய்ஸில் கூட அந்த மாதிரி புது படம் சங்கர் படம் பாய்ஸில் கூட அதெல்லாம் அவங்களாம் பிரம்மாண்டமாக பண்ணிட்டாங்க. எப்படி பண்ணியிருந்தான் அவனு? அவையாறு சந்திரலேகா தான். சந்திரலேகா பற்றி சொல்லுங்கண்ணே ப்ளீஸ் சார். அது 600 பிரிண்ட்டுக்கு மேலே பிரிண்ட் போட்டிருக்காங்க. 600 முதல் முதல்ல அதிக பிரிண்ட் போட்டது சந்திரலேகா படம் தான் அந்த காலத்தில். ஆமாம், அவங்களாம் வந்து சார் அதுக்குன்னே அவங்கெல்லாம் வந்துட்டாங்க சார். அதனால் வந்து நம்ம ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை. அதுக்கு அடுத்த காலகட்டம் என்னாச்சுன்னா தத்து அப்படியே சொல்லிக்கிட்டே வாங்கண்ணே, சொல்லிக்கிட்டே வாங்க. 70mm. ஆ, 70mm பற்றியும் சொல்லுங்கண்ணே. 70mm வந்து உலகத்துலேயே 65mm தான் கேமரா இருக்குது. ஆமாம், இந்த 65mm இப்போ ஐயா கேட்டாருங்களா ப்ராசஸ் என்னன்னு. அது வந்து பிரிண்டர் மூலியமாக 65mm 70mm மாற்றுது. ஓ, சரி 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 சரி. 70mm மாற்றி அப்படியே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது. ஆமாம், நீங்கள் நினச்சி பாருங்கள், அந்த ஒவ்வொரு விஷயத்துக்கும் அதை ஓட்டி பார்க்கணும். பார்க்கணும் பண்ணியிருப்பாங்க, நினச்சி பார்க்க முடியாது. பாருங்க, இப்போ ₹10 கேமரா, ₹100 கேமரா எடுத்துட்டு ஓடுறாங்க. எல்லாரும் அந்த காலத்தில் அதான் 70mm. இந்த 70mm வந்து மொத்தம் 6 ட்ராக். மொத்தம் எத்தனை ட்ராக்னு இருக்கு? 6 ட்ராக் இருக்கு. அதில் பொதுவாகவே எத்தனை ட்ராக்னு கேட்குறேன்? பொதுவாக 6 ட்ராக் தான். 6 தான். சரி, என்ன அதுக்கப்புறம் வரல? அதுக்கப்புறம் இப்போவும் அதுதான். டிஜிட்டல் டிஜிட்டலில் எத்தனை ட்ராக்னு இருக்கு? டிஜிட்டலில் வந்து 5.1 வந்துருக்கு. 5.1 அப்புறம் 5.2 அதான் 7 கூட வந்துருக்கு. 7.1 வந்துருக்கு. அதெல்லாம் டிஜிட்டலில் இப்போது நல்ல அட்வான்ஸ். அதுக்கப்புறங்க அது நம்ம சந்திரலேகாவுக்கு போயிடுங்க. சந்திரலேகாவில் அவ்வளோதான் சார். நம்ம வந்து படம் பார்த்தோம், பிரம்மாண்டம் வந்து பிரம்மாண்டம். ஆமாம், அப்புறம் அவையாரம் பிரம்மாண்டம். ஆமாம், அதுக்கு அதே மாதிரி வேற அந்த காலத்தில் பிரம்மாண்டம், வஞ்சிக்கோட்டை வாலிபன். அப்போ எடுத்த படம் எல்லாமே பிரம்மாண்டம் தான் சார். ஜெமினி படம்னாலே பிரம்மாண்டம் தான். பிரம்மாண்டம் தான், பிரம்மாண்டம். அவங்க பைசா வச்செல்லாம் செலவு பண்ணல. ஆனால் அதே மாதிரி வந்து டி ராஜேந்திரன் பிரம்மாண்டம் தான். என்னென்னமோ சொல்றாங்க. காசி தியேட்டர்ல டிக்கெட் வாங்குறதுக்கு காசு இல்ல, நான் கேட்டேன், இப்ராஹிம் என்ன ஏமாத்திட்டான் அப்படின்னு அவரே பேசலாம் இருக்கும். அதெல்லாம் இல்லாம இருக்காது. ஆனா அவரெல்லாம் போய் பேசுற ஆள் கிடையாது. உண்மைலாம் வந்து உண்மையா இருக்கிற மாதிரி பேசுவாரு. உண்மையா உண்மையா தான் பேசுவாரு. டபுள் எம்ஏ இல்ல அவரு. ரொம்ப ரொம்ப டபுள் எம்ஏ. டபுள் எம்ஏ படிச்சிருக்காரு. தில்லு ஜாஸ்தி சார் அவருக்கு. தில்லு ஜாஸ்தி. அந்த மெமரி இருக்கு தெரியுங்களா? அது அதிகம். என்ன கேட்டாலும் டக்கு டக்குன்னு பதில் சொல்லுவாரு. நான் கூட நீங்க என்ன கேட்டீங்கன்னா நான் ரீகலெக்ட் பண்ண வேண்டியதா இருக்கு. அவர் இம்மிடியட்டா பேசுவாரு. எப்படி அது பிரசன்ஸ் ஆஃப் மைண்ட்? அதெல்லாம் வந்து பிரசன்ஸ் ஆஃப் சமயோஜித புத்தி. கலைஞர் வந்து அவரை சேர்க்கிறாருன்னா சாதாரணமா ஆளுங்க. ஆமா ஆமா, அவரு ராஜ தந்திரியாச்சே சாதாரண ஆளை கிட்ட வச்சு பாரு.
தரம் இருக்கிறால் மட்டும்தான் அவர்கிட்ட சேர முடியும், பேச முடியும். எனக்கு ஒரே ஒரு ஒருத்தம் சார் சொல்லுங்கண்ணே, ஏன்னா இந்த 100வது ஆண்டு விழா அவங்க நடத்தினாங்க. யார் நடத்துனாங்க? இல்லை அரசியல் இந்த அம்மா ஆட்சியில் நடத்தினாங்க. யாருக்கு என்ன நடத்தினாங்க? வாழ்த்துறதுக்கு வயசு எனக்கு இல்ல, வாழ்த்த வயசு இல்ல. ஆனா சினிமா மாற்றங்களுக்கு முக்கிய முழு காரணம் வந்து அண்ணா கலைஞர் வேலைக்காரி படம், பராசக்தி, அதுக்கப்புறம் வசனங்கள், அதெல்லாம் வந்து சினிமாவை வந்து வேற வழிக்கு கொண்டு போயிடுச்சு. எம்ஜிஆருக்கு வந்து ஏகப்பட்ட படங்கள் அவர் கதை வசனம் எழுதியிருக்காரு. அரசியலங்க மாதிரி அவர் தான் கதை வசனம், அவர் நிறைய பண்ணியிருக்கிறார். ஆமா ஆமா. ஏன்னா அதுக்கப்புறம் வந்து காஞ்சி தலைவன், காஞ்சி தலைவன், காஞ்சி தலைவன், இந்த மாதிரிலாம் வந்து அவங்கெல்லாம் வந்து பிளான் பண்ணி இதுக்கு இவங்க பண்ண நல்லா இருக்கும். அப்ப நட்பு ரீதியாக தானே இருந்தாங்க. ஆமாண்ணா, ஃப்ரெண்ட்ஸ் தானே, ஃப்ரெண்ட்ஸ் தானே. எல்லாம் வந்து அப்பா யாரா பண்ணுங்க அதை பண்ணுங்க. அதே மாதிரி தான் சிவாஜி சார் வந்து. ஆமா, சிவாஜி கூட சித்தப்பா, பெரியப்பா, சித்தப்பா பிரபு கூப்பிடுவாரா? பெரியப்பா தான் கூப்பிடுவாரான். ரெண்டு பேரும் ஒன்னா சாப்பிடுவாங்க. சிவாஜி கணேசனும் எம்ஜிஆரும் வந்து ஒன்னா சாப்பிட்டாங்க, கேள்விப்பட்டேன். நம்ம பார்த்தது இல்லை. ஆனா சொல்லுங்கண்ணா, ப்ரொஜெக்டர் பத்தியே சொல்லுங்க. நான் இதெல்லாம் அட்டன் பண்ணியிருக்கேன். ஆனந்த் கூட 70mm தியேட்டர் தான், சத்யம் 70mm தியேட்டர் தான். ஆனந்த் தியேட்டர் நான் 70mm சர்வீஸ் பண்ணியிருக்கேன். ஏன்னா அது வந்து மூணு தியேட்டர் இருக்காங்க, லிட்டில் ஆனந்த், மினி ஆனந்த், ஆனந்த் 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 தான் 70mm. மற்ற லிட்டில் ஆனந்தெல்லாம் ஆர்டினரி ப்ரொஜெக்டர் தான். மினி ஆனந்தில் வந்து சென்சார் போர்டு அவங்கலாம் வந்து பார்ப்பாங்க, ப்ரீவியூ பார்ப்பாங்க. புரியுது. அதுக்கு மட்டும் அந்த தியேட்டரை பயன்படுத்தலாம். ப்ரீவியூ தியேட்டர் ஆனது, ப்ரீவியூ தியேட்டர் மாதிரி அது. ப்ரீவியூ தியேட்டர் ப்ரீவியூ தியேட்டர் மாதிரி 50 பேர் உட்கார்ந்து பார்க்க முடியும். பார்க்கலாம். வினியோகஸ்தர்களுக்கு போட்டு காட்டுறதுக்காக. ஆமாம், அவர் ரொம்ப பயங்கரமான ஸ்கிரிப்ட் சார். உமாபதி ஐயா வந்து உண்மையிலேயே வந்து அவர், நான் அவரை போய் ஒரு தனியாக ஒரு லெட்டர் போட்டு பார்க்குறேன். அந்த ஆப்ரேட்டர் நடராஜன், அவங்க பேஸ் மட்டத்துலேருந்து இருக்கிறாங்க. ஓ, அவர் தான் ஆப்ரேட்டர். இப்போ இந்த ஆப்ரேட்டர்ஸ் எல்லாம் என்ன ஆனாங்கண்ணே? ஆமாம் சார், அவங்களாம் வறுமையில் வாடுறாங்க. வறுமையில் வாடுறாங்களா? ஆமாம், வேறு என்ன பண்ண முடியும், வேறு தொழில் தெரியாது. அவங்களோட அவங்க கூட ஒரு நேர்காணல் நடத்த முடியுமா? பூச்சிருப்பாங்க. இந்த நாலடையில் கொஞ்சம் கொஞ்சமாக ஃபஸ்ட்டு நாள் போடும்போது ஒரு 10 நாள் நல்லா இருக்கும் சவுண்டு. போக 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 வந்து ஃபிலிமும் தெரியும், எட்டும் தெரியும். ஓ, இந்த சவுண்டு அப்போ இந்த ஃபிலிம் தேயும்போது தேஞ்சிச்சுனா தான் அந்த பிளர் வருதோ? பிளர் இல்லை, அது இல்லை, சவுண்டு கம்மியாகிடும். ஆஹா, சவுண்டே போயிடும், சவுண்டு சரியாக வராது. போக 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 அது ஸ்கின் மாறிடுமோ? அது இழந்துடும், இழந்துடும் வந்து இழந்துடும் காடி. அப்புறம் அதை ஒன்றும் பண்ண முடியாது, பண்ண முடியாது. பார்த்தாங்க. அதுக்கப்புறம் தான் ஜுராசிக் பார்க் மூலியமாக பைலட்டை வச்சு ரீப்ரிண்ட் தான் போடணும். ஆமாம், அது போடலாம். அதெல்லாம் வந்து யாரும் பண்ண மாட்டாங்க, பண்ண மாட்டாங்க. ஓட்டுறளவு ஓட்டுவாங்க அவள் தான். ஆனால் இருக்கிறது 10 கிலோ தியேட்டர் படங்கள் ஓடும். எங்கேருந்து ரீப்ரிண்ட் போடுறது? அதெல்லாம் போட்டு இப்போ சம்பாதிக்க முடியாது. நம்ம இடத்துல வந்து சவுண்ட் எவ்வளோலாம் கிடையாது.
ரீபிரிண்ட் போடுறீங்களா பாருங்க தான் வந்து போடுறோம் அங்க தான் போடுமா ஆமா இப்போ கூட இப்போ கூட பண்ணலாம் அழுக்கடோட காண்டாவே இருக்குதுங்க ஆ சரி தடிமேமே இருக்காது இப்போ அழுக்கடோல கார்பன் ஒன்னு வரணும் ஆமா பென்சில் அது வந்து தடிமேமும் வேற கார்பன் இதுக்கு வந்து வேற கார்பன் பென்சில் மாதிரி 70 mm வேற கார்பன் அது பாசிட்டிவ் கார்பன் நெகட்டிவ் கார்பன் இருக்கு இந்த கார்பன் பாசிட்டிவ் நெகட்டிவ் இது வந்து டிசி வோல்ட்ல தான் வேலை செய்யும் ஃபயர் ஆகும் அதே மாதிரி இந்த ஸ்லைடு ப்ரொஜெக்டர்னு ஒன்று இருக்குண்ணே ஆமாம் ப்ரொஜெக்டர்லேருந்து ஒரு லைட்டு அதுக்கும் போகும் ஸ்லைடுன்னு போடுவாங்க நாலு இன்டர்வலில் வரிசையாக ஸ்லைடு போடுவாங்க நாலு ஸ்லைடு ஒன்றா போட்டு தடக்குனு செஞ்சிடணும்னா அந்த ஸ்லைடு போய் அடுத்தது வந்து ஆனால் வந்து மெக்கானிக்கல் டிவைஸ் அதெல்லாம் ஆனால் ப்ரொஜெக்டர் சேஞ்ச் ஓவரே இருக்கும் இங்கே படம் ஓடிக்கிட்டே இருக்கும் சார் ஒரு ப்ரொஜெக்டரில் வந்து நெக்ஸ்ட் அடுத்த ப்ரொஜெக்டருக்கு வந்து ஷட்டர்னு ஒன்று இருக்கும் இதை க்ளோஸ் பண்ணிவிட்டு டக்குனு வச்சோம்னா டக்குன்னு இருக்கும் அவர் பார்த்துட்டு பாரு மார்க் வந்துடும் முதல்ல ஸ்க்ரீனில் அந்த ஃபிலிமில் மார்க் பண்ணி வச்சுருப்பாங்க இந்த ரெண்டு கோடு ஏதோ ஒரு கோடு இந்த மார்க் விழுந்த உடனே ஆப்ரேட்டர் அந்த பக்கம் போயிடுவார் இல்லை முன்கூட்டியே போயிட்டு இது வந்த உடனே டக்குன்னு அதை கட் பண்ணுவார் இந்த ப்ரொஜெக்ட் கட் ஆகிடும் அது அப்புறம் ப்ரொஜெக்டர் பற்றி வேற எதுவும் சொல்ல வேண்டியிருக்கா சினிரமான்னு ப்ரொஜெக்டர் ஆமாம் அது சினிரமான்றது மூணு ப்ரொஜெக்டில் படம் எடுப்பாங்க சார் வெரி குட் அதாவது ஏரியா வந்து பிரம்மாண்டமாக இருக்கணும் நமக்கு வந்து ஏரியா வந்து தட்டமில் ப்ரொஜெக்டரில் படம் எடுப்பாங்களா கேமராவில் படம் கேமராவில் படம் கேமராவில் படம் மூணு ப்ரொஜெக்டரில் படுவாங்க ஸ்க்ரீன் பண்ணுவாங்க மூணு ப்ரொஜெக்டரில் சினிமா எடுக்க முடியுமா சினிமா எடுக்கிறது ஓட்ட தான் முடியும் ஓட்ட முடியும் கேமராவில் இருந்து எடுத்து அதுக்கப்புறம் தான் ப்ரொஜெக்டர் போட்டு தான் ஓட முடியும் இப்போ இந்த மூணுன்றீங்க அந்த கேமராவா கேமரா கேமரா ரெண்டுமே முதல்ல மூணு கேமராவில் படம் எடுப்பாங்க சார் மூணு கேமராவில் படம் எடுத்து அது என்ன ப்ராசஸ் வேலைங்களோ ப்ராசஸ்லாம் செய்யறது அது சம்மந்தப்பட்ட வேலைங்களோ அதுதான் ப்ராசஸ் பேர் அதெல்லாம் ஒவ்வொன்றும் கரெக்ட் பண்ணிட்டு மூணு ப்ரொஜெக்டர்லையும் ரெண்டு அது இதெல்லாம் போட்டு பார்த்துட்டு அதுக்கு தனி சவுண்ட் ட்ராக் ஸ்க்ரீனே வேற மாதிரி ஸ்க்ரீனை வந்து ரிப்பன் டைப்பில் தான் இருக்கும் ஸ்க்ரீன் ஒரே ஒரு தமிழ்நாட்டில் வந்து பைலட் தியேட்டர் நம்ம ஏற்கனவே கூட சொல்லியிருக்கோம் இந்த மூணு இதில் கூட சொல்லியிருக்கோம் கபாலி தியேட்டரில் வந்து கபாலி தியேட்டர் அது வந்து கபாலி கபாலி இங்கே இல்லை தாங்கூரில் சொல்கிறேன் கபாலி தியேட்டர் அங்கேயும் அது சினிராமா சினிராமா ஸ்க்ரீன் இதுக்காக சினிராமா பண்ணி பண்ணாங்க மூணு ப்ராஜெக்ட்டும் ப்ராஜெக்ட்டும் ஓடும் ஓப்பா மூணு ப்ரொஜெக்ட் எல்லாம் இன்டர்லாக் அதாவது ஒரே படத்துக்கு மூணு ப்ரொஜெக்டர் ஓடும் ஒரே ப்ரொஜெக்ட்னா இதில் ஒரு பார்ட் இருக்கும் இன்னொரு ப்ரொஜெக்டில் ஒரு பார்ட் இருக்கும் இன்னொரு ப்ரொஜெக்டில் ஒரு பார்ட் இருக்கும் பார்ட் இது முடிஞ்சதான் இது புரியல புரியலண்ணா கொஞ்சம் புரியல மாதிரி சொல்லுங்கண்ணா மூணு கேமராலையும் படம் எடுப்பாங்க சார் சரி அண்ணா அந்த மூணு கேமராலையும் படம் எடுக்கும் ஒரு பார்ட் வந்து ஒரு கேமராவில் ஒரு ப்ரொஜெக்ட் இருக்கு நெக்ஸ்ட் வந்து சென்ட்ரல் லெக்கு இன்னொரு ப்ரொஜெக்ட் சரி தேர்ட் லெக்கு இன்னொரு ப்ரொஜெக்ட் சரி இப்படி மூணு ஒன்றா தான் ஸ்க்ரீனில் வந்து அது எதுவாக வரும் ஒரே மாதிரி ஃபுல்லாக ஸ்க்ரீன் தெரியும் வெரி குட் சூப்பர் அதான் பார்க்குற ஆடியன்ஸ் எப்படி படம் பார்க்குற ஒரே ஸ்க்ரீன் மட்டும் தான் தெரிஞ்சிச்சுண்ணா இந்த ப்ரொஜெக்டரை பற்றி தெரியவே தெரியாது மூணு ப்ரொஜெக்டில் ஓடுதா நாலு ப்ரொஜெக்டில் ஓடுதான் ஆடியன்ஸ் சூப்பர் இப்போ இந்த ட்ரிபிள் ஆக்ஷன் சொல்கிறோம் இப்போ அது ஒருத்தர் இது ஒருத்தர் இது ஒருத்தர் மூணு கேமராவில் எடுத்துகிட்டு ஒன்றா போட்டால் மூணு பேர் ஒரே ஸ்க்ரீனில் வந்துடுவாங்க ஆமாம் ஆமாம் வெரி குட் அப்படிதான் ஆ சொல்லுங்கண்ணே அப்புறம் அந்த மூணு ப்ரொஜெக்டில் பண்ணுறாங்க அதான் அடுத்துதான் அதோட டாபிக் ஆச்சு இதே முடிச்சுலாம் சார் ஆ சரி சொல்லுங்கண்ணே அப்புறம் வந்து இந்த மூணு ப்ரொஜெக்டும் சவுண்ட் ட்ராக் தனியாக இருக்கும் ஓகே ஓ அதுக்கு சவுண்ட் ட்ராக் தனி மொத்தம் நாலு இன்டர்லாக்கில் தான் ஓடும் இதில் என்ன ஆச்சுன்னா இதெல்லாம் பழுது ஏற்பட்டு போச்சுன்னா ஒரு ஃபிலிமில் ஒரு ப்ரொஜெக்டில் பழுது ஏற்பட்டா போயிட்டாங்கன்னா படத்தை ஓட்ட முடியாது அப்படியே நிற்கும் அது ரொம்ப ப்ரிகாஷனாக ஆப்ரேஷன்லாம் ரொம்ப நாலேஜ் உடையவராக இருக்கும் சாமா சாமான்லாம் இருந்தாக்கா அவங்க ஃபிலிம் ஃப்ரேமிங்லாம் வந்து அடிக்கடி இந்த காமா சோமா யூஸ் பண்றீங்களா அதுக்கு என்னென்ன அர்த்தம் அது வந்து ஒன்னும் வேலைக்காவது அர்த்தம் அர்த்தம் கலிஜின்னு அர்த்தம்
ஒரு போக்கா நம்ம சொல்லக்கூடாது, போக்கா பயன்படுத்தக்கூடாது. அதான் ஒரு தொழில் தொழில்நுட்பத்தோட ஏழாவது ஆண்டுன்றது தான் காமா ஒரு சின்ன விஷயம். ஒரு சின்ன பிரேக் கொடுப்போம், ஓகேவா?